16 மாவட்டத்திற்கு கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி நம்ம பார்க்கலாம். வானிலை அறிக்கை கடைசி வரை கேளுங்க. மறக்காம தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மழை வாய்ப்புள்ள மாவட்டங்கள் நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், கரூர், நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் சற்று கனமழையுமே பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழகம் பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்களிலுமே தொடர் மழை பதிவாகும். தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. வரும் நாட்களிலும் தொடர் மழை பொறுத்தவரை தமிழகத்தில் பதிவாகும். குறிப்பாக தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களிலும் மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் வெயில் வாட்டி வதைத்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகும். ஏற்கனவே 16 மாவட்டங்களில் மழை பதிவாகி வருகிறது. ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழை பெய்து கொண்டிருந்தாலும் ஒரு சில இடங்களில் கனமழையுமே பதிவாகி கொண்டிருக்கு. ஏற்கனவே அறிவித்தபடி தமிழகத்தில் நல்ல ஒரு மழை தீவிரம் பதிவாகி வருகிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ச்சியாக நல்ல ஒரு மழை பொழிவுகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியும். இனி வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை இது போன்ற மாவட்டத்திலும் மழை தொடர்ச்சியாக பதிவாக வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்தாலும் சில இடங்களில் கனமழையுமே பதிவாகக்கூடும். இன்றைய வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க. மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.